செம்டி விநேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் தொண்ணூத்தொன்பது சான்றாண்மை தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது குரட்பா பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோ பொரை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோக பொரை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோக பொறை சான்றோன் உயர்ந்தவன் மிகச்சிறந்த மனிதன் இவரை போல உலகத்திலே ஒரு மனிதன் கிடையாது அவ்வளவு உயர்ந்த குணமுடையவன் என்று பெயர் எடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நல்ல பெயர் ஊரில் உள்ளவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள் அந்த மாநிலத்தில் உள்ளவர்களெல்லாம் பாராட்டுகின்றார்கள் அரசு பல விருதுகளை கொடுத்து பாராட்டியிருக்கிறது மிக உயர்ந்த மனிதர் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட இவர் பெரிய ஒரு மதத்துக்கு கூட தலைவராக இருக்கின்றார் அந்த அளவுக்கு உயர்ந்த மக்களுக்கு நன்மை தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலுடன் மக்கள் உயிரை என்னுடைய கடமை மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வாழ்கின்றேன் மக்களுக்காகவே இந்த கையேந்தி பிச்சை எடுக்கிறேன் இவ்வளவு பணங்களை இவ்வளவு கோடி கோடியாக பணம் சேர்த்திருப்பது எனக்காக அல்ல தினமும் பசேந்து வருகின்றவர்களுக்குத்தான் இவ்வளவு பணத்தை சேர்த்து பசி ஆற்றுகின்றதற்காக இவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் எனக்காக அல்ல என்று எவன் சொல்கிறானோ அவன் உயர்ந்த மனிதன் மனித நேயம் மிக்கவன் அருளாளர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி உலகத்திலே பாராட்டை பெறுகின்ற ஒரு பெரிய மனிதர் மா மனிதர் சான்றாண்மை மிக்கவர் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உலகத்தில் பண்புடையார்பட்டுண்டு உலகம் அகுதின்றைய மண்புக்கும் ஆய்வது மண் அறம்போலும் அறம் அறம்போலவர் மக்கள் பண்பு இல்லாதவர் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்காக நான் வாழ்கின்றேன் என்று எவன் சொல்கின்றானோ அவனுக்கு மக்கள் பண்பு இருக்கிறது என்று பொருள் அவன்தான் உயர்ந்தவன் அவன்தான் பண்புடையவன் அவன்தான் பண்பாளன் அறம்போலும் கூர்மையிறேனும் மிக கூர்மையான அறிவு மதிநுட்பம் பல நூல்களை படித்திருக்கிறான் மதிநுட்ப நூலோட உடையார்க்கு அதிர்நுட்பம் யாவில் முன்னிற்பவை என்று பல நூல்களை படித்தால்தான் நமக்கு மதிப்பு மரியாதை வரும் என்று பல நூல்களை கற்றறிந்து மதிநுட்பத்தோடு இருக்கின்றார் அந்த மதிநுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகின்றார் மக்களை வாழ வைப்பதற்காக மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பிறப்படுத்திருக்கிறார் அதற்காக ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து நல்ல பெயரோடு பெறும் பெயரோடும் புகழோடும் வாழ்கின்றார் சான்றோம் இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தை ஒரு நொடியிலே அழிப்பதற்கான கருவிகளை செய்து வைத்திருக்கிறார்கள் பெரிய விஞ்ஞானிகள் உலகத்தை அழிப்பதற்கு ஒரு பக்கம் சீனா வைத்திருக்கிறது அணுகுண்டு ரஷ்யா அணுகுண்டு வைத்திருக்கிறது அமெரிக்கா அணுகுண்டு வைத்திருக்கிறது ஒரு நொடியிலே இந்த உலகத்தை அழி ஒரு நாட்டை அழித்து விடலாம் ஒரு நிலத்தின் ஒரு பகுதி அழித்து விடலாம் ஏன் உலகத்தையே கூட அழித்து விடலாம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் பயன்படுத்தவில்லை ஏன் பயன்படுத்தவில்லை மக்கள் உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்கிறோமே இறைவனுடைய இறைவன் கொடுத்த உயிர் இது இந்த உயிர்களை நாம் வதைத்தால் இறைவனையே நாம் பழிப்பதற்கு ஒப்பாகும் இறைவனை நாம் அழிப்பதற்கு சமமாகும் இறைவன் பெற்ற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் என்று சொல்கிறோமே நம்முடைய பைபிளில் படிக்கிறோமே நம்முடைய கீதையில் படிக்கிறோமே நம்முடைய திருக்குறளில் படிக்கிறோமே நம்முடைய குரானில் படிக்கிறோமே மக்களெல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று படிக்கிறோமே இந்த பிள்ளைகள் சாகவண்டு சாக வேண்டுமா அதற்காக இந்த அணுகுண்டு வேண்டாம் என்று சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் அதை அரசியல்வாதிகள் காதிலே வாங்கி அய்யோயோ அவர் சொல்வது சரிதான் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த நவீன ஆயுதங்களை இந்த அணு ஆயுதங்களை அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சான்றோர்கள் உலகத்தில் இருப்பதனால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது அப்படி இவர்கள் அந்த சான்றாண்மை மிக்கவர்கள் தங்களுடைய குணத்திலிருந்து மாறிவிட்டால் எப்படி மாறிவிட்டால் அழி அழிக்க வேண்டும் அவன் மிகப் பொல்லாத நாடு அது அந்த நாட்டை அழித்து விட வேண்டும் அணுகுண்டு வீசுங்கள் என்று ஒரு அஞ்ச ஒரு அறிஞர் சொல்கிறார் என்றார் ஒரு சான்றோன் ஒப்புதல் தருகிறார் என்றால் அவர் சான்றோர் அல்ல அவர்களால் இந்த உலகமே அழிந்துவிடும் அப்படிப்பட்ட சான்றோன் இருக்கிற வரையில் இந்த உலகம் நிலைக்காது அழிந்துவிடும் சீக்கிரத்தில் அழிந்துவிடும் ஒரு சான்றோன் இப்படிப்பட்ட தீய செயலை செய்ய சொல்கிறார் என்றால் இந்த உலகம் விரைவில் அழிந்துவிடும் சான்றவர் சான்றாண்மை குன்றின் அந்த சான்றாண்மையிலிருந்து அவர் இறந்து விடுகிறார் உயர்ந்த மனித நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்து வந்து விடுகிறார் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் உயிரினத்தை அழிக்க வேண்டும் மக்களை அழிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறார் என்றால் விருப்பப்படுகிறார் என்றால் அவர் சான்றோர் அல்ல இந்த உலகம் விரைவில் அழியும் இப்படிப்பட்ட சான்றோர்கள் இருந்தால் உலகம் அழியும் ஆகையினாலே சான்றோர் பெருமக்களே உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த மனிதர்களே மக்களை சாகடிப்பதற்காக எந்தவித முயற்சியும் செய்யாதீர்கள் நில உலகம் அழியக்கூடாது மக்கள் அழியக்கூடாது மக்களை அழிப்பதற்காகவா உலகத்தை படைத்திருக்கிறார் கடவுள் மக்களை படைத்திருப்பது மக்கள் உயிர் எடுப்பதற்கா வேண்டாம் என்று சான்றோர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார் இந்த குரலிலே பிறந்தகை சான்றோர்கள் சான்றோர்களாகவே இருங்கள் தங்களுடைய குணத்திலிருந்து மாறாதீர்கள் என்று இந்த குறப்பா வலியுறுத்துகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்